கால்வாய் ஒன்று, முன்பு பாசனத்திற்காக பயன்படுத்தப்பட்டு வந்த கால்வாய். அதே போல் அதற்கு பின்னால் பார்த்தோம் என்றால் அடையாறு இருக்கிறது. இந்த இரண்டு கால்வாயிலும் அதே போல அடையாறிலும் இருந்து உபரிநீர் வெளியேறு தான் இந்த பக்கம் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. இந்த வீடுகளை பார்க்கலாம். இந்த வீட்டில் இருப்பவர்கள் ஒரு மூன்று பேர் மாடி மீது நின்று கொண்டு அவர்கள் வந்து விசில் எழுப்பி வருகிறார்கள். விசில் மூலமாக அவர்களுக்கு உதவி கேட்டு வருகிறார்கள். தொடர்ந்து பல்வேறு மீட்பு படகுகள் இந்த பகுதிக்கு வருகிறது. இதில் உடனடியாக மீட்கப்பட வேண்டிய சூழலில் யார் இருக்கிறார்கள் என்பதை பார்த்து தான் உடனடியாக அவர்களை வந்து மீட்பதற்கான நடவடிக்கைகள் ஈடுபட்டிருக்காங்க. இந்த மூன்று பேர் இங்கே வந்து உதவி கேட்டு மாடியின் மீது நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் குறித்த விவரங்களை அடுத்த வரக்கூடிய படகில் வரப்பவர்களிடம் வந்து தெரிவித்து விடுவார்கள் என்றால், நீண்ட தூரத்தில் இன்னும் வந்து இதைவிட ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் எல்லாம் சிலர் வந்து இருக்கிறார்கள். அவர்களை மீட்பதற்காக தற்பொழுது வந்து ஒரு இங்கிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த மீட்பு படகு தற்பொழுது செல்கிறது. இந்த காலையிலிருந்து இந்த மீட்பு குழுவினர் பலரையும் வந்து மீட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் வந்து நாம் கேட்கலாம் எந்தெந்த பகுதியிலிருந்தெல்லாம் மீட்டிருக்கிறார்கள் என்று கேட்கலாம். ஆனால் காலையிலேருந்து இப்போ எவ்வளோ பேரை நீங்கள் மீட்டிருக்கீங்க, எந்தெந்த பகுதியிலிருந்தெல்லாம் வந்து இந்த மீட்பு நடவடிக்கை நடக்குது? கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 400-500 பேருக்கு மேலே நாங்கள் மீட்டிருக்கிறோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு மண்டல தலைவர் காமராஜ் அவர்கள் தான் எங்களுக்கு இந்த போட்டை வழங்கினார். அவர் மூலிமா நாங்கள் வந்து சமத்துவ பெரியார் நகர், வெங்கடேஸ்வரா நகர், வெங்கடேஸ்வரா நகர் எக்ஸ்டென்ஷனு, வசந்த நகர் போன்ற, இந்திரா நகர் போன்ற பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லோரும் நாங்கள் எடுத்துருக்கிறோம். ஆனால் இன்னும் நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படுது. இன்னும் காலிலேருந்து மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இன்னும் 2-3 படக்கு இருந்தால் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக அவங்கள வெளியேற்றதுக்கான வேலை. என்ன மாதிரியான சூழல் வந்து அங்கே நீங்கள் போய் பார்க்கும்போது இருக்குது, எப்படி மீட்கிறீங்க? அதாவது போய் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுகளில் வந்து எந்த பொருளும் இல்லை. எல்லா பொருளும் வீட்டுக்கு பயன்படுத்துகிற அனைத்து பொருளுமே எல்லா நீரில் மூழ்கி போச்சு. சாப்பாடுக்கு தான் கொஞ்சம் இப்போ வந்து ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறாங்களே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அதை தான் வந்து சரி பண்ணுறாங்க. இல்லை, அதுபோல் எப்படிலாம் மீட்கிறீங்க? அதாவது எங்கெங்கெல்லாம் இருக்காங்க? இப்போ தரைதளத்தில் இருக்கக்கூடிய வீடுகள்லாம் வந்து மூழ்கினதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் அவங்க தங்கியிருக்காங்க, எப்படி மீட்கிறீங்க? இப்போ மாடி மேலே இருக்கிறாங்க, தரைத்தளத்தில் இருக்கிற ஃபுல்லாக மூழ்கிடுச்சு. மாடி மேலே இருக்கிறாங்க, மாடி மேலே இருக்கிறவங்க நாங்கள் போயிட்டு இங்கேருந்து கயிறு போட்டு அங்கேருந்து மாடியிலேருந்து நாங்கள் கீழே இறக்கி போட்டில் இறக்கி வைக்கிறோம். கொஞ்சம் தவறுனா கூட ஆபத்து தான், ஆனால் வேறு வழி இல்லை. இந்த மக்களை காப்பாற்றுன்றது நல்லா பண்ணுறோம். அதே சமயத்தில் சில பேர் வந்து ஒரு மொட்டை மாட்டிலே தங்கியிருக்கிறாங்க. இப்போ மழை வராதுனால இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருந்தது கொஞ்சம் உதவி பண்ணுறதுக்கு. வயசானவங்க குழந்தைங்கள் எல்லாம் மேலே வச்சிருக்கும் போது அவங்க மீட்கிறதுல எந்த மாதிரியான சிரமம் இருக்குது? ஏன்னா சில பேர் நீங்கள் கையை கொடுத்தா இறங்கி வந்துடுவாங்க, வயசானவங்கள மேலேருந்து தூக்க முடியாது, அந்த மாதிரியான சிரமங்கள்லாம் இருக்கா? அது வேறு ஏதாவது டீம் இருக்காங்களா? கண்டிப்பாக ரொம்ப சிரமம். வயசானவங்கள அப்படியே குழந்த மாதிரி தான் தூக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே கீழே இருந்துட்டு மேலே இருந்து 2 பேர் கொடுத்து கீழே இருந்து 2 பேர் அதை வாங்கி அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து போட்டில் வைத்து வைக்கிறோம். ரொம்ப சிரமம் தான் அந்த விஷயத்தில். இந்த பகுதியில் எத்தனை மீட்பு படகுகள் வந்து இயங்குது? இன்னும் எவ்வளவு தேவைப்படும்? எவ்வளோ பேர் இன்னும் மீட்க வேண்டியிருக்கு நினைக்கிறீங்க? இன்னும் கிட்டத்தட்ட இன்னொரு 400 பேருக்கு மேலே மீட்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் இன்னொரு 3 படகு இருந்தால் தான் கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். தற்போது பார்க்கலாம் இன்னும் வந்து இந்த மீட்பு படகு வந்து தொடர்ந்து பல்வேறு பகுதிகளுக்கு சென்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வீடுகளில் இருந்துமே மாடிகளின் மீது அமர்ந்து வந்து தொடர்ந்து அவர்கள் உதவிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம செல்லக்கூடிய இந்த பகுதிக்கு முன்பு ஒரு பள்ளி வேன் ஒன்று முழுவதுமாக மூழ்கி நிற்கக்கூடிய, அதாவது அந்த வாகனத்தினுடைய மேற்பகுதி மட்டும்தான், மேற்கூரை மட்டும்தான் தெரிகிறது. இது ஒரு பள்ளி வேனு. இந்த பள்ளி வேன் எந்த அளவிற்கு வந்து மூழ்கி நிற்குது, எவ்வளவு தண்ணி இந்த பகுதியில் அப்படின்னா போகுதுன்னு பார்க்கலாம். இந்த அளவிற்கு தண்ணி இருக்குது, இந்த பள்ளி வேன் எந்த அளவிற்கு மூழ்கி இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவிற்கு கீழே ஆழம் தண்ணி இருக்கிறது. இதே போல தான் நீங்கள் தனியாக இருக்கக்கூடிய வீடுகள், அதாவது இந்த ஒரு தளம் மட்டுமே கட்டி முடிக்கப்பட்ட அந்த வீடுகள் எல்லாம் பெரும்பாலும் வந்து மொட்டை மாடி அளவிற்கு தான் தெரிகிறது, அந்த அளவிற்கு மூழ்கி இருக்கிறது. அதாவது அடுக்கு மாடிகளாக கட்டியிருக்கக்கூடிய, அதாவது ஒன்றிற்கும் மேற்பட்ட 2 மாடிகளுக்கு மேலே கட்டியிருக்கக்கூடிய வீடுகள் இவை எல்லாமே பார்த்தோம்னா அதில் தரைதளம் முழுவதுமாக வந்து தேங்கி இருக்கிறது. இந்த அளவிற்கு பாதிப்புகள் வந்து அதிகமாக இந்த பகுதியிலே வந்து இருக்கிறது. அதே போல் பல்வேறு இடங்களில் பார்த்தோம் என்றால் இந்த வாகனங்கள் எல்லாமே மூழ்கி அங்கே பல இடங்களில் மூழ்கி நிற்கிறது. சில இடங்களில் வாகனங்கள் எல்லாம் அதாவது மழைக்கு கீழே அந்த தண்ணீருக்கு கீழே சேரில் புதைந்திருப்பதாகவும் வந்து கூறுகின்றார்கள். இந்த இடங்களில் எவ்வளோ சிரத்தையுடன் இந்த மீட்பு படகை இவர்கள் வந்து இங்கே இருந்து கொண்டு செல்கிறார்கள் என்று பார்க்கலாம். ஏன்னா பல இடங்களில் வெள்ள நீர் வந்து இழுத்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த வெள்ள நீர் நேரடியாக சென்று அடையாற்று உபரி நீராகத்தான் வந்து செல்ல வேண்டும். எனவே அந்த பகுதியை நோக்கி வெள்ள நீர் இழுக்கிறது. எனவே இந்த படகுகளில் எல்லாம் சில படகுகள் மீட்பு படகுகள் வந்து வெறும் துடுப்பு மட்டுமே கொண்டு அவற்றை வந்து இயக்குகிறார்கள். அதில் அதிக எண்ணிக்கையில் ஆட்களை வந்து மீட்க முடியாது. அவர்களால் முடிந்த 1-2 பேரை தொடர்ந்து மீட்கக்கூடிய பணிகளை ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த படகுகளை பார்த்தோம் என்றால் 20-30
முப்பது பேர் வரை இந்த படகுல வந்து இந்த சூழலிலும் கூட அவர்கள் வந்து அதிக பேரை வந்து தொடர்ந்து மீட்டு வருகிறார்கள். பல்வேறு இடங்களில் வீடுகளின் மேலே நின்று அவர்களுக்கு தேவையான உணவிற்காகவும் அவர்களுக்கு தேவையான அடிப்படையான சில குடிநீருக்குள் கூட இங்கே சிரமமாக இருக்கிறது. ஏனென்றால் இங்கே வந்து தற்பொழுதைய சூழலில் மின் வசதி மின் இணைப்பை கொடுக்க முடியாது. அதனால் குடிநீர் இல்லை, வீடுகளில் தண்ணீர் இல்லாமல் இருக்கிறது. அவர்கள் குடிநீருக்காக சில தேவைகள் இருக்கிறது. வரக்கூடிய மீட்பு படைகள் மூலமாக குடிநீர் கொண்டு வரப்படுகிறது, உணவு பட்டலங்களும் வந்து கொண்டு வரப்படுகிறது. நாம் செல்லக்கூடிய இந்த படகிலிருந்து இங்கே நிறைய பேர் மீட்க வேண்டி இருக்கிறதுனால அந்த இடங்களில் கொடுக்கக்கூடிய உணவு குடிநீர் எல்லாம் வந்து எடுத்து செல்லப்படுகிறது. இன்னும் ஒரு கிலோமீட்டர் தூரம் வரை தொடர்ந்து இதே போன்ற ஒரு நிலை தான் இருக்கிறது. மீட்பு பணிகளில் ஈடுபடுவதற்கு கூடுதலான இந்த மீட்பு படகுகளை அதிக எண்ணிக்கையிலும், அதே போல் இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழுவினர் ஒரு படகில் தான் மீட்பு பணியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்னும் கூடுதலான குழுவினர் வந்தால் அதன் மூலமாக இன்னும் பலரை உடனடியாக மீட்க முடியும் என்ற ஒரு தகவலையும் தொடர்ந்து மீட்பு பணியிலே ஈடுபட்டிருக்கிறவர்கள் தெரிவிக்கின்றனர். இங்கே நிறைய வீடுகளில் மேலே தான் நின்று கொண்டிருக்கிறார்கள். நேற்று மாலை முதல் தொடர்ந்து இங்கே வந்து மழைநீர் வந்து அதிகமாக உயர்ந்ததாகவும், குறிப்பாக மழைநீர் பல்வேறு இடங்களில் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்குரிய பல்வேறு நீர்நிலைகளில் இருந்து இந்த மழைநீர் வந்து மூழ்க மழைநீர் அதிகமாக வர வர ஏரிகளில் இருக்கக்கூடிய உபரி நீர் எல்லாம் வந்து வெளியேறி இந்த பகுதி தான் சூழ்ந்திருக்கிறது. 2015 கூட கடுமையாக இந்த பகுதி வந்து பாதிக்கப்பட்டது. 2015 அதிக அளவு இங்கே இருக்க சுற்றி இருக்கக்கூடிய நிறைய ஏரிகள் இருக்கிறது. பெருங்களத்தூர் ஏரி, பீர்க்கங்கரணை ஏரி உள்ளிட்ட மேற்கு தாம்பரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் ஏரிகள் இருக்கிறது. இந்த ஏரிகள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிரம்பி இந்த ஏரிகளுடைய கரைகளில் உடைப்பு ஏற்பட்டு இங்கே நீர் சூழ்ந்தது. அது போன்ற ஒரு நிலை தான் தற்பொழுது வந்து இருக்கிறது. அதிக மழை வந்தால் பாதிக்கக்கூடிய பகுதியாக இந்த பகுதி தொடர்ந்து இருந்து வருகிறது. மேற்கு தாம்பரத்தில் இந்த குறிப்பிட்ட பகுதி, வசந்தன் நகர் என்ற இந்த பகுதி, லக்ஷ்மிபுரம் என்ற இந்த பகுதியும், அதே போல் இங்கே இருக்கக்கூடிய வரதராஜபுரம் போன்ற பகுதிகளிலும் தொடர்ந்து பாதிக்கக்கூடிய ஒரு இடமாக, அதிகமாக மழை நீர் சூழக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. இதற்கு நிரந்தரமான ஒரு தீர்வை எட்ட வேண்டும் என்பதை வந்து தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் இந்த பகுதியினர். தற்பொழுது நாம் வந்து ஒரு மழை நீரால் சூழ்ந்த ஒரு வீட்டிலிருந்து முதல் தளத்தில் இருக்கக்கூடியவர்களை மீட்பதற்காக இந்த மீட்புக் குழுவினர் வந்திருக்கிறார்கள். அவர் கையில் கிடைத்த சிறு சிறு உடைமைகளை எடுத்துக்கொண்டு அவர்கள் வந்து வெளியேறுகிறார்கள். அந்த காட்சிகளை வந்து நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இந்த வீட்டில் வந்து வயதானவர்களும் இருக்கிறார்கள். உடனடியாக இங்கிருந்து மீட்கப்பட வேண்டியவர்கள் நம்ம இங்கிருந்து கிளம்பி அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு, அதாவது தண்ணீர் இல்லாத அந்த கரையிலிருந்து புறப்பட்டு பார்த்தோம் என்றால் ஒரு 20 நிமிடங்கள் ஆகிறது. இந்த 20 நிமிடங்கள் கடந்து இந்த இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். இப்படியான சூழலிலும் கூட பல வீடுகள் இன்னும் தொடர்ந்து இந்த பகுதிக்கு சென்றால் 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு இதே நிலை இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்த வீட்டிலிருந்து நாம் தொடர்ந்து வந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அங்கே வந்து 2015 ரொம்ப சிவியராக அஃபெக்ட் ஆனிச்சு. எங்கள் ஏரியா வந்து கிட்டத்தட்ட 12 அடிக்கு மேலே இருந்துச்சு. இந்த இடத்துல நிற்கவே முடியாது, தலைக்கு மேலே இருந்துச்சு. அப்போது வந்து சிவியராக அஃபெக்ட் ஆகணும். எல்லாரோட பொருளும் லாஸ் ஆனிச்சு. காரு, வேல்யூபிள் ஐட்டம் எல்லாமே, நிறைய உயிர் சேதம் கூட ஆயிடுச்சு. அது வெளியே தெரில அந்த தடவை. அதுக்கப்புறம் அதே மாதிரி இப்போ அந்தளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு அஃபெக்ட் ஆகிடுச்சு. இப்போ 2015 வரை இல்லை, அதில் முக்கால்வாசி இருக்குது. இப்போ வீடுகளில் எல்லா வீடும் அஃபெக்ட் ஆகிருக்கு. இந்த ஏரியாவில் உள்ள கிட்டத்தட்ட 3000 குடியிருப்பு பாதிப்புக்குள்ளாகிருக்காங்க. அரசு நிர்வாகம் வந்து உங்களை அலர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அலர்ட் ஆகிட்டீங்களா? ஆமாம், எங்களுக்கு வந்து அனுபவம் இந்த ஏரியாவில் ஏற்கனவே அனுபவப்பட்டவங்க நாங்கள். அதனால 2015 முதல்ல அஃபெக்ட் ஆனது கூடாஞ்சேரி ஏரியா வந்து திறந்து விட்டாங்க. ஊரை பக்கம் எஸ்ஆர்எம், மண்டலூர் எல்லா ஏரியும் உடஞ்சி அது அடையார் ரிவரில் தான் வந்து சேருது. அது சேர்ந்து தான் 2015 ஆச்சு. அதே மாதிரி இப்போவும் நாங்கள் கேள்விப்பட்டோம். இப்போ நேற்று வந்து அங்கே கூடாஞ்சேரியில் வந்து ஏரி ஃபுல்லாக தண்ணியை ஒரு 2 கிலோமீட்டருக்கு, ஆமாம், 2 கிலோமீட்டருக்கு கன்னியாசா ஜிஎஸ்டி ரோடை வந்து கிராஸ் பண்ணி எல்லா தண்ணியும் இங்கே வரும்போதே எங்களுக்கு நாங்கள் உஷாராகிட்டோம். கண்டிப்பாக எங்களுக்கு வந்து பாதிப்பு இருக்குன்ட்டு தெரிஞ்சு நாங்கள் ப்ரிகாஷனாக எல்லாத்துக்குமே மெசேஜ் கொடுத்துட்டோம். இந்த மாதிரி தண்ணி வந்து ஏறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. திங்ஸ் எல்லாம் வேல்யூபிள்னால் எங்கேயாச்சும் மூவ் பண்ணுங்கன்ட்டு சொன்னதுக்கப்புறம் எல்லாமே சரௌண்டிங்கில் காரு, டூ வீலர் எல்லாமே மூவ் பண்ணிட்டாங்க. இன்னும் மெசேஜ் ரீச் ஆகாதவங்க கொஞ்சம் பேர் மாட்டிக்கிட்டாங்க. எல்லாமே லட்சுமிபுரம் வந்து கொஞ்சம் மேடான ஏரியா, எல்லாமே அங்கே மூவ் பண்ணிட்டாங்க. தெரிஞ்சவங்க வீடு இப்போ நீங்கள் அந்த சைடு போனீங்கன்னா போகவே முடியாது. ஃபுல்லாகவே காரு, டூ வீலர் எல்லாமே அந்த சைடு பார்க் பண்ணியிருக்காங்க. நிரந்தர தீர்வு தான் 2015 அப்புறம் பிடபிள்யூ கட்டன் கவர் கனால் வந்து இந்த சைடு ஒன்று, அந்த பாரதி நகரில் 2 கட்டன் கவர் போட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லா தண்ணியுமே எவ்வளோ தான் வந்தாலும் அந்த மேடம், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு மேடம் இருந்தாங்க,
அமுதா மேடம் அவங்க தான் இனிஷியேட் எடுத்து பண்ணாங்க. அப்போ பண்ணும்போது இனிமேல் வராதுன்ட்டு அஷூரன்ஸ் கொடுத்து தான் இந்த கட்டன் கவர் கனால் 20 கோடிக்கு பண்ணாங்க. அது எப்படி இப்போ என்ன பிளான்? பிடபிள்யூ ஏடிஎம்கே பீரியடில் பண்ணாங்க. என்ன பிளான் பிளானில் அந்த 2015 இவ்வளோ கனஅடி தண்ணீர் வருது, அந்த கட்டன் கவரை இதுலேயும் அதுலேயும் பிரித்து விட்டா போயிடும்ன்ட்டு நினச்சி பண்ணாங்க. ஆனால் அந்த மாதிரி நடக்கலை. இந்த தடவை அவங்க ஃபெயிலியர் ஆயிடுச்சு அந்த ப்ராஜெக்ட். இந்த இதை இதை வச்சேன்னா ஃபெயிலியர் தான் அந்த ப்ராஜெக்ட். கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 20 கோடிக்கு இந்த கட்டன் கவர் கனாலுங்க. இந்த சர்வீஸ் ரோடு ஃபுல்லாக 1.5 கிலோமீட்டருக்கு முடிச்ச ரோட்லேருந்து தர்காஸ் ரோடு வர கட்டன் கவர் கனால் இருக்குது. அதில் வந்து தண்ணி வந்து 2018 தான் கட்டி முடித்தாங்க. 2018 இறுதியில் தான் கட்டி முடித்தாங்க. முடித்தோடனே அதுக்கப்புறம் வர்ற 2 வருஷம் தாக்கு பிடிச்சிச்சு. இந்த வருஷம் தாக்கு பிடிக்கல அந்த கனால். அதுக்குள்ளே க்ளீன் பண்ணாங்களா பண்ணலையா, அதுக்குள்ளே எப்படி இருக்குது, போட்டதோட சரி. பிடபிள்யூவும் இல்லை, அது வந்து நகையோட அன்ஆத்தரைஸ்டாக பிடபிள்யூ எடுத்து பண்ணாங்க. பிடபிள்யூ கேட்டால் நாங்கள் இதுக்கப்புறம் நாங்கள் மெயின்டைன் பண்ண முடியும், நகை தான் பண்ணோம் இல்லைன்னா கார்ப்பரேஷன் தான் பண்ணோம், எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டு இந்த ரோடே மெயின்டைன் பண்ண மாட்டேறாங்க. இப்போ இந்த கட்டன் கவர் கனால் கொஞ்சம் கிளீன் பண்ணனா ஓரளவுக்கு தண்ணி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து இந்த மேற்கு பாம்பன் பகுதியில் 10-15 அடி வரை மழை தேங்கி இருக்கக்கூடிய இந்த பணியிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த பணியிலே இருக்கிறோம். ஒரு வயதான மூதாட்டியை இங்கிருந்து மீட்டிருக்கிறார்கள். இந்த மேலும் இருவர் ஒரு வீட்டிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறார்கள். மழைநீர் முழுவதுமாக சூழ்ந்த நிலையில் அந்த வீட்டினுடைய மேலே தான் அவர்கள் வந்து இரவு முழுவதும் தங்கியிருந்திருக்கிறார்கள். இந்த வீட்டில் இருப்பவர்களை 2 பேரை மேலும் மீட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே ஒரு 5 பேர் மீட்டிருந்த நிலையில் தற்பொழுது இருவர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வீடுகளிலிருந்து இன்னும் பார்த்தோம் என்றால் ஒரு வீட்டில் வந்து இங்கே பல நபர்களை மீட்டு வருகிறார்கள். இன்னும் இங்கே குடியிருந்து வரவர்களை மீட்டு வருகிறார்கள். ஆனால் இங்கே இந்த வாயில்லாத ஜீவன்கள் என்று சொல்லக்கூடிய இந்த நாய்கள் வந்து ஒரு வீட்டினுடைய கூரை மீது ஏறி இருக்கிறது. ஒரு 4 நாய்கள் ஒரு வீட்டினுடைய கூரை மீது ஏறி அவ வந்து தஞ்சமடைந்திருக்கிற இந்த காட்சிகள் பார்ப்பதற்கு மிகவும் வந்து வேதனையான காட்சிகளாக இருக்கிறது. ஏனென்றால் இரவு முழுவதும் உணவு இல்லாமல் இந்த மேற்கூரை மீது இந்த நாய்கள் வந்து இங்கே தான் வந்து இருக்கின்றன. தற்பொழுதைய நிலையில் இங்கு குடியிருப்பவர்களை தொடர்ந்து மீட்பதற்கான மீட்பு படகு குறைவான எண்ணிக்கையில் தான் இருக்கிறது. இருக்கக்கூடிய முதியவர்கள், இன்னும் வந்து குழந்தைகளோடு இருக்கக்கூடியவர்கள், பசியோடு இருக்கக்கூடிய இங்கே வசிக்கக்கூடிய மனிதர்களை மீட்பதற்கே போதுமான மீட்பு குழுவினர் மீட்பு படகுகள் இல்லாத நிலையில் தொடர்ந்து இது போன்ற வீட்டு விலங்குகளான அந்த நாய் போன்ற செல்லப்பிராணிகள் எல்லாம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நாய்கள் எல்லாமே தொடர்ந்து இந்த மேற்கூரை மீது ஏறி அமர்ந்து கொண்டு உயிரை காப்பாற்றி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். ஒரு வீட்டின் மீதை மட்டுமே 5 நாய்கள் ஏறி அமர்ந்திருக்கிறது அந்த வீட்டினுடைய கூரை மீது. நவம்பர் 25 அப்போ ஒரு ஃப்ளட் வந்துச்சு. அப்போ இதே லெவல் இதே சினாரியோ தான். அது வடிஞ்சிச்சு. 7 நாளே December 2 வந்து பெரிய ஃப்ளட் வந்துச்சு. 2 வாட்டி இந்த மாதிரி அஃபெக்ட் ஆச்சு. போன 2015 நவம்பர் 25 வந்த அதே சிச்சுவேஷன். எவ்வளோ தண்ணி நிற்குதோ அதே அளவு தண்ணி இப்போ நிற்குது. மழை வேணால் இப்போ அதை விட ரொம்ப அதிகம். எல்லாமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நிறைய பண்ணாங்க அப்படின்னு சொன்னாலும் பத்தலை. அது திருப்பி அதே மாதிரி சிச்சுவேஷன் ஆகிருக்கு. ஸோ அது தண்ணி ஏற எப்படின்னா சிட்டியில் எப்போல்லாம் தண்ணி அதிகமாக இருக்குமோ அப்போலாம் இங்கே காலியாக தான் இருக்கும், தண்ணி வராது. சிட்டியில் வடிய ஆரம்பிக்க இங்கே நிறைய தண்ணி ஆகும். ஸோ சிட்டியில் நேற்று ஃபுல்லாக தண்ணி தண்ணின்னு போகிறப்ப இங்கே ரோட்லாம் எம்டியாக இருந்தது. ஆனால் வந்து சிட்டியில் தண்ணி கொஞ்சம் இதுவாகுதுன்னு சொல்லி ரோடு நியூஸ் வர வர இங்கே அதிகமாகிச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் செம்பரப்பாக்கம் தான் ஒரு பெரிய ரீசனு. ஸோ இதுக்கு எதாவது செம்பரப்பாக்கம் ஏரியா இதுக்கு மேலே ஏதாவது கண்ட்ரோல் பண்ண ஏதாவது ஒரு இது மெஷர் எடுத்து தான் ஆகணும். ஒன்று அதே மாதிரி ஒரு பெரிய அளவில் ஏதாவது ஏரிகள் நிறைய கட்டி தண்ணி அங்கே விடுற வழியை பார்க்கணும். அப்படிலாம் கடல் மட்டத்துக்கு போகிற அந்த ஹைட்டை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கடலில் போகிற மாதிரி பண்ணி ஆகணும். வேறு ஆப்ஷனே கிடையாது. இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் ஆல்மோஸ்ட் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கிற வீடு இருந்தால் மட்டும்தான் அட்லீஸ்ட் பொருட்களை காப்பாற்ற முடியும். வண்டிகள் மட்டும்தான் லாஸ் ஆகும். கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கவங்க, நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க எங்களுக்கு வண்டி பொருள் எல்லாமே லாஸு.
ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கவங்க அட்லீஸ்ட் பொருளாவது காப்பாற்றப்பட்டிருக்கும், ஜஸ்ட் அவங்க வெஹிக்கிள்ஸ் மட்டும் அஃபெக்ட் ஆயிருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் போகிறதா நீங்கள் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. தொடர்ந்து இந்த பகுதியில் மேற்கு தாம்பரம் பகுதியில் மாடிகளில் தஞ்சமடைந்திருக்கக்கூடிய மக்களுக்கு, இதில் வெளியேற விரும்புகிற மக்களை, குழந்தைகளோடு இருப்பவர்கள் மற்றும் முதியவர்களுக்கு முன்னுரிமை அளித்து மீட்பு குழுவினர் அவர்களை மீட்டுச் செல்கிறார்கள். இதில் இன்னும் சிறுவர்கள் மற்றும் வந்து ஓரளவுக்கு இங்கே தங்கி கொண்டு சமாளித்துக் கொள்ளலாம் என்ற நிலையில் இருப்பவர்கள் தொடர்ந்து இங்கே வீட்டிலேயே அவர்கள் தங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு உணவு மட்டுமே வழங்கப்படும், உணவு மற்றும் குடிநீர் உள்ளிட்டவை மட்டுமே உடனடியாக தேவை என்பது மட்டுமே இந்த மீட்பு படகுகளிலிருந்து கொண்டு வந்து அவர்களுக்கு வழங்கி வருகிறார்கள். இந்த காட்சிகளை நான் பார்க்கிறோம். இங்கிருந்து பல்வேறு வீடுகள் இன்னும் வந்து நூற்றுக்கணக்கான வீடுகளில் இது போன்ற மாடிகளிலே தஞ்சமடைந்து பலரும் இருக்கிறார்கள். முதலில் வந்து இங்கே முன்னுரிமை அளித்து முதியவர்கள் மற்றும் வயதானவர்கள், குழந்தைகள் வைத்திருக்கக்கூடிய வீடுகளுக்கு தான் முதலில் முன்னுரிமை அளித்து அவர்கள் இங்கிருந்து மீட்கிறார்கள். அதே போல குழந்தைகளுக்கு தேவையான பால் உள்ளிட்டவற்றையும் இந்த மீட்பு குழுவினர் இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த பால் வந்து ஆவின் பால் வீட்டிற்கு வீடு வந்து வழங்கப்பட்டு வருகிறது. குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு முன்னுரிமை அளித்து அந்த பால் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை அவர்கள் வந்து வழங்கி வருகின்றனர். இந்த பகுதியில் பார்க்கலாம், எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கக்கூடிய இந்த பகுதி மேற்கு தாம்பரம். மேற்கு தாம்பரத்தினுடைய பின்பகுதியில் அடையாறினுடைய உபரி நீர் மற்றும் வந்து பாப்பான் கால்வாய் என்ற இந்த கால்வாயிலிருந்து வெளியாக இருக்கக்கூடிய உபரி நீர், இந்த நீர் மட்டுமல்லாமல் இந்த தாம்பரத்தை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு நீர்நிலைகள், ஏரி உள்ளிட்ட நீர்நிலைகள் இருக்கிறது. இந்த நீர்நிலைகளிலிருந்து அந்த ஏரிகள் எல்லாமே நிரம்பி அதனுடைய கரைகள் உடைந்துதான் இந்த அளவிற்கு பாதிப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களுடைய நீர்நிலைகள் நிரம்பினால் அதே போன்று அங்கிருந்து ஒவ்வொரு நீர்நிலைகளாக நிரம்பி அந்த பாதிப்பு ஏற்படக்கூடிய அல்லது ஆறுகளிலிருந்து வெளியேறக்கூடிய, ஏரிகளிலிருந்து வெளியேறக்கூடிய உபரி நீர் எல்லாமே இப்படிதான் இப்படி தாழ்வான பகுதியான தாம்பரம் மற்றும் சுற்று வட்டார பகுதியை இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தான் வந்து ஏறுகிறது. இந்த பகுதிகளில் அதிகமாக எப்பொழுதுமே பாதிப்பு ஏற்படக்கூடிய நிலையில் இந்த மீட்பு குழுவினர் தொடர்ந்து இந்த சிக்கலான வழித்தடத்திலே இந்த படகுகளை இயக்கி வருகிறார்கள். குறுகலான இந்த பகுதி, இந்த குறுகலான பகுதியில் தொடர்ந்து மீட்பு குழுவினர் உயிரை பணயம் வைத்து ஒரு மீட்பு நடவடிக்கைகளே ஈடுபடுகிறார்கள் என்று சொல்லலாம். தற்பொழுது ஒரு வீட்டிலிருந்து முதியவர் ஒருவர், அந்த முதியவர் அந்த அந்த நேற்று இரவு முழுவதும் அந்த வீட்டின் மீது அமர்ந்திருந்த அந்த நாய்க்கு, மிகவும் பசியுடன் அமர்ந்திருந்த நாய்க்கு ஒரு இங்கிருந்து தூக்கி வீசப்பட்ட அந்த பிரெட் பாக்கெட்டை எடுத்து அதற்கு வந்து பிரித்து கொடுக்கக்கூடிய அந்த நெகிழ்ச்சியான காட்சியும் பார்க்கிறோம். இது போன்ற சூழ்நிலையில் தான் தொடர்ந்து மனிதர்கள் தொடர்ந்து அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கொருவர் உதவக்கூடிய நிறைய காட்சிகளை நம்ம பார்த்திருக்கிறோம். இதற்கு 2015 பெருவெள்ளத்திலும் வந்து மீண்டு வந்ததற்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இது போன்ற பலரும் ஒன்றிணைந்து ஒருவருக்கு ஒருவர் உதவிதான் அவர்கள் வந்து அதிலிருந்து மீண்டு வந்தார்கள் என்று சொல்ல வேண்டும். அதுபோன்றுதான் தற்பொழுதும் கூட சில தன்னார்வலர்கள் தான் இந்த படகுகளை ஏற்பாடு செய்து இந்த மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சிக்கலான இந்த வழியிலே வந்து நிறைய இந்த மின்சார வயர்கள் செல்லக்கூடிய இந்த பகுதியில் வந்து நாம் தொடர்ந்து சென்று இந்த மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய அந்த குழுவினரோடு சென்றிருக்கிறோம். எவ்வளோ ஆபத்தான இந்த மேற்கூரையிலே இந்த இளைஞர்கள் வந்து அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை வந்து பார்க்க முடிகிறது. வீடு முழுவதுமே வெள்ளம் சூழ்ந்த நிலையில், இது போன்ற சூழலில் தான், இது போன்ற நிலையில் தான் அமர்ந்திருக்கிறார்கள். தொடர்ந்து வெள்ள நீர் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த வீட்டினுடைய கூரை இடிந்தாலோ அல்லது வேறு எதுவும் அசம்பாவிதம் என்றாலோ இவர்கள் வந்து தற்பொழுதைய நிலையில் இவர்களை உடனடியாக மீட்பதற்கு கூட அருகில் இருப்பவர்களால் யாராலும் முடியாது. ஒவ்வொருவரும் அவரவர் உயிரை காப்பாற்றிக் கொண்டு பசியோடு ஒவ்வொரு வீட்டிலும் அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை வந்து நாம் பார்க்கிறோம்.